இன்னைக்கு சில பேர் நாலு காடிக்கு ஓனரு, மூணு காடிக்கு ஓனரு, ரெண்டு காடிக்கு ஓனர்னு பெருமையாக பேசிக்கிறாங்க. இப்படி தான் என்கிட்ட ஒருத்தர் பெருமையாக பேசிக்கிட்டாரு, அவர் நாலு காடிக்கு ஓனருன்னு. மொதல் காடியை என்ன செஞ்சு வச்சுருக்காருன்னு போய் பார்த்தா கரை பிடிச்சி போய் கேரேஜில் கிடக்குது, ரோட்டெக்ஸ் கூட எடுக்க முடியாமல். ரெண்டாவது காடியை என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தா இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாமல் தாரையில் கிடக்குது, அதுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு பொய்ய சொல்லி லோனை போட்டு மூணாவது காடி ஒன்று வாங்கிட்டார். எத்தனை காடிக்கு நீங்கள் ஓனராக இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, பாய்க்கிற காடியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி பாய்க்கிறீங்களா அதுதான் முக்கியம். தகுதிக்கு தகுந்த மாதிரி காடியை வாங்கி பாய்க்க வேண்டியதானே. எல்லா காடியும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேரப்போகுது. ரெண்டாவது காடியை வாங்கி வச்சுக்கிட்டு ரோட்டெக்ஸ் எடுக்க முடியல, இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியல, ஒரு டயர் தேஞ்சி போச்சுன்னா அதை மாற்ற முடியாது. எதுக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி தகுதி இல்லாமல் தேவையில்லாமல் ரெண்டு மூணு காடி வாங்கி பாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் காடி மொதல் காடி தாரையில் போயிடும், வீடு தாரையில் போயிடும், உங்கள் குடும்பமும் நடு தெருவில் வந்து நின்றோம். ஏன்னா ஒரு காடி தான் பாய்க்க முடிகிற தகுதினா அந்த ஒரு காடியோடு நிப்பாட்டிக்கிங்க. அப்படியே ஆசைப்பட்டு ரெண்டு மூணு நாலுன்னு போயிடாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. தகுதி இல்லாத ஆளுக்கிட்ட காடியை விற்றுப்புட்டு அந்த பேங்கரன் படுற கஷ்டம் இருக்க அந்த காடியை பார்க்குறப்பெல்லாம் அழுகுறான். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்றீங்க காடியை வாங்கிட்டு போகிற நீங்கள். மொதல் காடியை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிடுறது. அங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ரேடியோ பூட்டுறேன், ஸ்பாட்ரிம் பூட்டுறேன், புதுசாக டயரு பிராண்டட் டாப் பூட்டுறேன், எல்லாம் பூட்டுறது, அட்ஜஸ்ட் பைப்லேருந்து எல்லாம் பூட்டுறது, அந்த ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த காடியை அப்படியே தூக்கி போட்டுட்டு புதுசாக இன்னொரு காடியை வாங்கிக்கிறது. அதை வாங்கிக்கிட்டு அது கடனில் இருக்கும், மொதல் காடி காசு கட்டி முடிச்சிருக்கோம், அதை விட்டுறது. ரெண்டாவது கடனுக்கு ஒரு காடியை எடுத்துக்கிறது, எடுத்து போட்டு அதுக்கு போட்டு சம்பாதிக்கிறது அத்தனையும் அதில் செலவு பண்ணிடுறது. ஜஸ் பைப்லேருந்து அது இது லோட்டு லோஸுக்குன்னு எல்லாத்தையும் பூட்டுறது. பூட்டி போட்டு கடைசியாக அதை மெயின்டைன் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஹை கிளாஸான ஒரு காடியை வாங்கிக்கிறது. இப்போ தகுதிக்கு இல்லாத ஒரு காடியை வாங்கிடுது. அப்புறம் அது போயிடும், தாரையில் போயிடும். போன கையோட மொதல் காடியை போய் பார்க்கும்போது அங்கே தான் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால அதுவும் பிரச்சனையில் இருக்குமா அந்த காடி. அப்புறம் அந்த காடியை கஷ்டப்பட்டு அதை திரும்பி ஓட்ட பார்க்குறது. ஏன் இந்த வேலை தேவையில்லையே? நான் என்ன சொல்ல வந்தேன்றது புரிகிறவங்களுக்கு புரிஞ்சால் போதும், கண்டிப்பாக புரிகிற மாதிரி தான் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சிந்திங்க, செயல்படுங்க. இன்னைக்கு நிலைமைக்கு இதுவும் விழிப்புணர்ச்சி பதிவு தான்.